Hi friends, anaivarukkum vanakkam. Welcome back to Sweety TV. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நான் வந்து புதுசா பிறக்க போற பேபிக்காக நிறைய பர்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நைட்டி குர்த்தீஸ்லாம் எனக்கு பர்சேஸ் பண்ணும்போது குழந்தைக்கு தேவையானது எல்லாமே நான் அமேசான்ல வந்து ஆட் டு கார்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஆட் டு கார்டு கொடுத்துற எல்லா பொருளும் இன்னைக்கு தான் வந்துச்சு. இன்னைக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துச்சு. ஸோ வந்தது எல்லாத்தையும் நாங்கள் பக்கத்தில் வச்சிருக்கேன், ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அந்த பேக்கேஜ்லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். இங்கே கடையில் எதுவும் வாங்க முடியாது தான் அமேசானில் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு தேவையானது எல்லா திங்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்றுன்னா இப்போ பார்த்துக்கலாம். என்னால் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை, வந்த பார்சல் அப்படியே இருக்குது. நான் எப்படா ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருந்தேன் ரெண்டு நாளாகவே. ஏன்னா டெய்லி ஒரு நாலு நாலு பார்சலாக வந்துட்டு இருந்தது. மொத்தமாக வந்து சேர்கிறதுக்கு நேற்று ஈவினிங் தான் வந்து எல்லாமே சேர்ந்துச்சு. அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இது சிசர் வச்சு கட் பண்ணுங்கிற அவசியம் தான் இல்லை போல, இருந்தாலே வந்துருக்கு. ஓ பேபிக்கு தேவையான பெட்டு வாங்கியிருக்கேன் பாருங்க, பிங்க் கலர் பேபி பிங்க். இந்த மாதிரி கொசு உள்ள போகாத அளவுக்கு ஒரு குட்டி பெட்டு. இது வந்து 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேக் சைடு பேபி பிங்க்கு, குட்டி குட்டி ஸ்டார்ஸ் போட்டு அழகா இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒயிட்டு. இது கூடவே வந்து பேபியை நம்ம தூக்கிறதுக்கு போறதுக்கு அதுக்கான பெட்டு இது. இது வந்து படுக்க வைக்கிறதுக்கு. இது பாருங்க, பேபி இதுக்குள்ள வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம தூக்கி இப்படி மடியில் இப்படி வச்சுக்கலாம். ஸோ யாராவது வராங்கன்னா அவங்கள்டே அப்படி தூக்கி கொடுக்கலாம் பாப்பாவை. ரெண்டு பக்கமும் வந்து ஜிப் இருக்கு. இது ஓப்பன் பண்ண அந்த மாதிரி. ஆனால் இது ரொம்ப மந்த் யூஸ் பண்ண முடியாது, ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேபி கொஞ்சம் வெயிட் ஆகிட்டாலும் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டாலும் இது போட முடியாது. ஆனால் செட்டாக வருது. என்னுடைய ப்ரைஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைன்னா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பெட்டு, நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சிசர் தேவை. ட்ரை ஷீட்டு தான் இது, ரொம்ப சாஃப்டானது. இதுவும் அதே சேம் லைட் பேபி பிங்க் மாதிரி அந்த கலரில் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தேவையானது பேட்ஸு. ஏன்னா இப்போ டெலிவரி சமயத்தில் வந்து ப்ளீடிங் ஓவராக போகும். ஸோ அதை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து பேட் இந்த மாதிரி வாங்கினா தான் நமக்கு செக் ஆகும். இப்போ நார்மல் விஷ்பர் ஸ்டேஃப்ரி அதெல்லாம் வந்து தாங்காது, ஏன்னா ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இது இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் வந்து 14 பேட் இருக்குது. ஸோ இது ஒன்று இதில் நியூ மாம் வாங்கியிருக்கேன் நான் எனக்கு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து இதுவும் அதே தான், ட்ரை ஷீட்டு லவ் லேப்னு சொல்லிட்டு இந்த பிராண்டட் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் வந்துச்சு, அதனால வாங்கியிருக்கேன். நான் ட்ரை ஷீட் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு 5 ட்ரை ஷீட் வச்சுக்கிட்டா தான் யூரின் போகும்போது குழந்தை அடிக்கடி யூரின் போகும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்பப்போ வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு வாங்கி வச்சாச்சுன்னா அது ஹாஸ்பிட்டலில் வந்து பேரை பார்க்க வருவாங்க, இல்லை வீட்டுக்கே வந்தாலும் அவங்க பார்க்க வருவாங்க, அடிக்கடி குழந்தை யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ட்ரை ஷீட் மட்டுமே நான் ஒரு 5 புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஏற்கனவே அங்கே நான் காமிச்சிட்டேன். இது ரெண்டு,
இதுவும் அதே சேம் கலர் இது ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறமா இது வந்து குழந்தைக்கு தேவையான ஒரு டைப்பர் கிளாத்ல உள்ளது நம்ம வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சாச்சுன்னா ஒரு டைம் குழந்தை வந்து உச்சா போயிட்டாலும் டாய்லெட் போயிட்டா கூட நம்ம வந்து வாஷ் பண்ற மாதிரி எனக்கு இது வாங்கியிருக்கேன் இது வந்து 24 பீஸ் அதை கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஒன்னொன்னு எத்தனை இருக்குன்னு பாத்துக்கலாம் ஆமா 6 இருக்கு ஸோ 4 இருக்கு 24 பீஸ் கரெக்டா இருக்கு ஸோ இது வந்து காட்டன்ல இருக்கிறதால மேபி யூரின் போயிட்டா கூட இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு தேவையானது நான் சொன்னது எதுவுமே நியூ மாமா அந்த பேட்ஸ் ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோ போகும் ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ரிவ்யூ கொடுத்துருக்கிறது நியூ மாம் பிராண்டு தான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒன்றுலேயே 5-5 பேட் இருக்குது அந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரியான பேடு இது ஸோ இதில் இன்னொன்று வாங்கியிருக்கேன் நியூ மாம் டிஸ்போசிபிள் பேட் அதாவது ஃபிக்ஸராக வந்து நம்ம இப்போ இன்னர்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் எதுவும் எடுத்துகிட்டு ரொம்ப இது பண்ணிக்கலாம் இருக்க வேண்டியதில்லை ஸோ இதில் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வாங்கிக்கலாம் நான் வந்து எக்ஸ்எல் வந்து கொடுத்துருக்கேன் இது 5 பீஸ் வந்து 140 ரூபாய் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் எதுவும் நம்ம அது இன்னர்ஸில் போட்டு எதுவும் அதில் ரொம்ப கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல நமக்கு சி செக்ஷன்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் ஏன்னா நமக்கு அந்த சமயத்தில் போய் வெளியில் வாங்கிட்டு முடியாது இங்கே வெளியில் வந்து அந்த அளவுக்கு ஷாப் எதுவும் கிடையாது இங்கே அரியலூரில் வாங்கும்போது ஸோ அதனால தான் நான் இங்கே இல்லாததெல்லாம் நான் அமேசானில் புக் பண்ணிட்டேன் இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் செம சாஃப்டாக இருக்குது ஸோ இது வந்து பேபி டவல் நம்ம வந்து பேபி வந்து குளிப்பாட்டும் போது இல்லை தூக்கும்போது எல்லாத்தையும் யூஸ் ஆகும் அதனால இதில் ரெண்டு வந்து வாங்கிட்டேன் அப்படியே தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது எல்லாத்தையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ லென்த் பாருங்கள் இதே தான் ப்ளூ அண்ட் அந்த பேபி பிங்க் அடுத்தது குழந்தைக்கு வந்து ஜட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி கட்டிக்கலாம் சைடில் ஸோ இதுக்கு மேலே வந்து நான் டாப் மாதிரி புக் பண்ணியிருந்தேன் அது எதில் இருக்குன்னு தெரியல பார்த்துக்கலாம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இனிமேல் நான் அதை கற்றுக்க போகிறேன் இதில் ஷாம்பு இதில் இருக்குமா வந்த பார்சலே இதை ரொம்ப வெயிட்டு நாவல் இந்த பிராண்ட்ல வாங்கியிருக்கேன் ஒரு வைப்ஸ் வந்து 195 ரூபாய் இதுல போட்டிருக்கு எம்ஆர்பி ஆனா வந்து நம்ம மொத்தமா வாங்கும்போது நான் ஆஃபர்ல வாங்கியிருக்கேன் அதனால நமக்கு வந்து இது அடிக்கடி தேவைப்படும் இப்ப குழந்தை வந்து யூரின் போயிட்டாலும் நம்ம துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நல்ல ஒரு ஸ்மெல்லு ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைப்ஸ் வந்து எவ்வளோ வாங்கி வச்சாலும் நமக்கு வந்து பத்தாது ஏன்னா குறைஞ்சது ஒரு 1 இயர்க்காவது யூஸ் ஆகும் அதனால் இது ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது 80 பீஸ் இருக்குது இது உள்ள ஒன்று ஒன்றுலையும் இது ஏற்கனவே வந்து என்னோடய ஃபோர் சிஸ்டர் வந்து அவங்க குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவனுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சீப்பாகவும் இருக்குது அதனால் நமக்கு நிறைய யூஸ் ஆகுங்கிறதால தான் நீங்கள் வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஃபுல்லாக வைப்ஸ் பார்த்தாச்சு இப்போ அடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பாப்பா வயிற்றுல இருந்துட்டு யோசிப்பாங்க நம்ம அம்மா என்னெல்லாம் நமக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது அந்த காட்டன் டாப் மாதிரி வாங்கினேன்னு சொன்னால கட்டது மாதிரி அது
இதுல வந்து 8 பீஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து பட்டன் டைப் உள்ளது நீங்க வந்து ஷர்ட் மாதிரியோ இல்ல ফুল ஹேண்ட் உள்ள மாதிரி வாங்குனீங்கனா நீங்க குழந்தையை வந்து நமக்கு தூக்கி அது ரொம்ப குட்டியா இருக்கும் போடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம காட்டன்ல அது இப்ப வெயில் டைம் காட்டன்ல இந்த மாதிரி வாங்கியாச்சுன்னா நமக்கு வந்து போடுறதுக்கு கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் இது எல்லாமே வாஷ் பண்ணனும் ஒரு மாதிரி அந்த புது துணி எடுத்தல ஸ்மெல் வரல அது வருது வாஷ் பண்ணி தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும் ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர் இருக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதான் வாங்கியிருக்கேன் வேற எதுவும் ட்ரெஸ் வாங்கல சோ ட்ரெஸ் வந்து முன்னாடி வாங்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் இப்பெல்லாம் மாறி போச்சு ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம்ல வந்து போயிட்டு எதுவும் அடைஞ்சு திரிஞ்சு வாங்க முடியாது அப்ப என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் ஒண்ணுமே தெரியாது ஆனா எல்லாமே மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கொடுக்கறது தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நாம வந்து விருப்பப்பட்டு ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம கையால ஒன்னொன்னு வாங்கி வச்சது போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல அது ஒரு தனி சந்தோஷம் தானே இந்த மாதிரி வந்து எல்லாருமே டெலிவரி பேக்னு சொல்லி இப்ப எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ரொம்ப ஒரு தனி சந்தோஷம் தான் எனக்கு வந்து ஒன்று ஒன்றும் வந்து அமேசானில் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ராடக்ட்லாம் பார்க்கணும் பாப்பா போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால இது பெஸ்ட்டான ஒரு வழி தான் இது முன்னாடி தான் அதை சொல்லுவாங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இப்போ அது யாரும் கேர் பண்ணிக்கிறது இல்லை இது ஒரு நல்ல விஷயம் தான் முன்னாடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஸோ இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் நான் பேக்கில் வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணுவோம் இது வந்து பேபிக்கு துணி டவல் தான் பேபியை வந்து ஹோல்டு பண்ற மாதிரி அந்த டவல் நான் எதுவுமே ரொம்ப ஹை லெவல்ல அப்படிலாம் வாங்கல கொஞ்சம் சீப்பா தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா பேபி வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா வளர்ந்துருவாங்க அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப அதிக விலையிலலாம் எதுவும் வாங்கல சரி பாருங்க இது ரொம்ப சாஃப்டானது ஆனால் இதெல்லாம் சேர்த்தே வந்து நான் 450 to 350 தான் வாங்கினேன் இந்த 5 பீஸும் சேர்த்தே நான் குழந்தைங்க சீக்கிரம் டக்குன்னு வளர்ந்துருவாங்க நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் சீப்பாக வாங்குறது தான் பெஸ்ட்டு நமக்கு வந்து இதுல நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எல் எம் எல் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்றது போல இது வந்து நியூ பேபின்னு போட்டாலே பிறந்த குழந்தையில இருந்து நம்ம யூஸ் பண்றது மாதிரி இதுல வந்து 72 டைப்பர் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுக்கப்புறம் தான் கத்துக்கணும் இது பேம்பர்ஸ் நம்ம வாங்கியிருக்கேன் அப்புறம் இன்னொன்று இது வந்து பேம்பர்ஸ் பிரீமியம் இதுல ஒன்று வாங்கியிருக்கேன் அது இதுல வந்து 70 நம்பர்ஸ் இருக்கு ஸோ இதுல இருந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நான் கேஷ் வந்து கொடுத்து வாங்கல இஎம்ஐயில் வாங்கினதுமா இஎம்ஐயில் வந்து அமேசான் பே லெட்டரில் அது ஒரு 6 மந்த் போட்டு வாங்கியிருக்கேன் மந்த்லி வந்து ஒரு 2000 கட்டுறது மாதிரி அப்படி வாங்கியிருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த சமயத்தில் வந்து கேஷும் கையில் இல்லை அதனால் அமேசான் பே லெட்டரில் வந்து நம்ம மந்த்லி வந்து இஎம்ஐ மாதிரி கட்டிக்கலாம் ஒரு 6 மந்த் கொடுத்துருக்கேன் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க 500 to 600 போட்டிருக்காங்க இது வந்து பேபிக்கு வந்து இந்த கிளவுஸா இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையானதாக இருக்கு தலைக்கு போடுற இந்த குல்லா கிளவுஸ் இதுக்குள்ளே இருக்கு கிளவுஸ் கைக்கு காலுக்கு போடுறது அதுக்கப்புறமா பேபிக்கு தேவையான அந்த கிட் ஒன்று வாங்கியிருக்கேன் பேபி கிட்டு ஹிமாலயா ப்ராடக்ட் இது வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஷாம்பு சோப்பு லோஷன் எல்லாமே ஒரு குழந்தைக்கு என்னென்ன வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இருக்குது அழகாக இருக்குது இந்த பக்கெட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பிராண்ட் இருக்குது நமக்கு ஹிமாலயா தான் ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது இன்னொன்று அது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் வாங்க முடியும் இது என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம்
So இதுல வந்து வைப்ஸ் இருக்கு அப்புறமா பவுடர் இருக்கு பேபி லோஷன் இருக்கு மசாஜ் ஆயில் இருக்கு ஷாம்பு சோப்பு அந்த ரேஷ் கிரீம் டைப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் மாதிரி குழந்தைக்கு சில குழந்தைக்கு அலர்ஜி ஆயிடும் அதுக்கான கிரீம் போல ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க குட்டி பைக்கெட் அழகாக இருக்கு அடுத்தது இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாதுங்கிறதால அதெல்லாம் நான் புக் பண்ணலை வெயிட் காலங்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பேபி அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு புக் பண்ணலை பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து வெயிட்டாக தான் இருக்குது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வைப்ஸ் தான் இருக்குது லிட்டில்ஸ் இந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு 12 பீஸ் கிட்ட வாங்கியிருக்கேன் அப்புறமா இது ட்ரை ஷீட்டு தான் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது 350 இந்த ட்ரை ஷீட்டு ரொம்ப சாஃப்டானது இதில் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறமா எனக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது ஃபிளிப்ஸு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது அதாவது கோம்பு மாதிரியே இருக்குல்ல நம்ம கோம்பு வாருவோம்ல அதே மாதிரியே உள்ள ப்ரஷ்ல உள்ளது நல்லா வந்து ஐனிங் பண்ற மாதிரி வரும் ஹேர் ஸ்ட்ரைட்னரு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துருக்கு பிலிப்ஸ்ல இது வந்து 5 மினிட்ஸ்ல வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடும் இது வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவா கொடுக்குறேன் ரிவ்யூ போட்டு எனக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு வந்து கர்லிங் ஹேர் தான் ஸோ அது வந்து எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்றேன் என்னங்கிறது தனி வீடியோவா கொடுக்குறேன் அப்போதான் உங்களுக்கு வந்து அது தெரியும் இந்த பிராண்டை பத்தி இது கூடவே வந்து ஒரு சீரம் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த லிவன் சீரம் நம்ம வந்து இப்போ தலையை வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நல்லா ஸ்ட்ரைட்னிங் கிடைக்கும் அதாவது பர்மனெண்ட்டாக எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ரொம்ப நாள் ஆசை ஆனால் அது வந்து ரொம்ப காசு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க பார்லரில் போனால் அதனால நமக்கு அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இது ஹீட் ப்ரொடெக்ஷன் தான் அது எலக்ட்ரிக்கலில் வந்து கனெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் ஐனிங் பதிலாக அந்த மாதிரி கோம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு சன்ஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலே இருந்துட்டு இப்போ வெளியில இருந்தால் அடிக்கடி போகணும் அதனால வந்து நியூட்ரிஜினா ரெண்டு சன்ஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இது என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு மென் நிவியா மென் ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கியிருக்கேன் எல்லாமே பேபிக்கு தேவையானது எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் பேபிக்கு வந்து ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கலை பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மற்றபடி எல்லாம் தேவையானது எல்லாமே நான் வாங்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த பிராண்டு இதெல்லாம் வந்து நல்ல பிராண்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இந்த தான் வந்து யூஸ் பண்ண நமக்கு தெரியும் இந்த பிராண்டு நல்லாயிருக்கு இந்த பிராண்டு நல்லாயிருக்குன்ட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வேணாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதிக பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி வந்து நான் பார்த்து பார்த்து தான் ஒன்று நான் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்கேன் இவ்வளோதான் இப்போ இந்த பேபிக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் அம்மா வந்து ரெண்டு நாள் ஊர்லேருந்து வந்துருவாங்க அந்த ப்ராசஸிங் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நான் வந்து அரியலூரில் தான் டெலிவரி பார்க்க போகிறேன் அதனால் வீடு பக்கம் தான் ஸோ முக்கியமான திங்ஸ் மட்டும் குழந்தைக்கு ஒரு 4-5 நாளைக்கு வந்து தேவையானது மட்டும் வந்து நான் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இவ்வளோ வந்து பேக்கில் எடுத்து வைக்க முடியாது இது எல்லாமே இங்கே வச்சாச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது வேணால் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ ஒரு 4-5 நாளைக்கு தேவையானது மட்டும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் இல்லை இடையில ஏதோ பெயின் வந்துட்டாலும் எதுவும் பண்ண முடியாது ஸோ நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து என்னுடைய டெலிவரி பேக்கில் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் என்னங்கிறதுலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டு பெட்ஜெட்டு அப்புறமா இன்ஸ்கர்ட்டு அது குர்தாஸ் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிலது எடுத்து வச்சுட்டேன் இன்னும் இந்த அவ்வளோதாங்க இதுவும் கூட நான் ஷேர் பண்ணிக்க நினச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்